சிறுமியை கடத்திய ஸ்ரீலங்கா கடற்படை சிப்பாய். வனவள திணைக்களத்தினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பாரவூர்தி தீயிட்டு எரிப்பு. இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை. இன்று நள்ளிரவு முதல் வருகின்றது தடை, கல்வி அமைச்சு அறிவிப்பு. இலங்கையர்களுக்கு இலவச அரிசி, அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். ஜாலில் விஜயகலா இல்லத்தில் ஜனாதிபதி ரணில். விரைவில் நாடு இரண்டாக பிளவடையும் வீரவன்ஸ் பகிரங்க குற்றச்சாட்டு. அனைவரையும் காவு கொண்டு நேபாள விமான விபத்து, முக்கிய தடயங்கள் சிக்கின. பிளையந்தல காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பலவன்வத்தை பகுதியில் நேற்று முன்தினம் காலை மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் 13 வயது சிறுமியை கடத்திச் சென்றுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் கடந்த 15 தேதி பிளையந்தல காவல்துறையினருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதுடன் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடத்தலை மேற்கொண்ட சந்தேக நபர் மதவாச்சி பிரதேசத்தில் வசிக்கும் கடற்படை சிப்பாய் திருமணமானவர் என தெரிவிக்கப்படுகின்றது. கடத்தப்பட்ட சிறுமியுடன் காதல் உறவை வளர்த்து வந்ததாகவும் கடந்த 6 காலத்திற்கு முன்னதாக அந்த உறவை முறித்து கொண்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கடத்தப்பட்ட சிறுமிக்கு சந்தேக நபர் பல சந்தர்ப்பங்களில் மிரட்டல் விடுத்துள்ளதாக காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பிளியந்தலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி பூநகரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பூநகரி பகுதியில் சட்டவிரோதமான முறையில் அரச காட்டிலுள்ள மரங்களை வெட்டி பல்வேறு பகுதிக்கு கொண்டு செல்ல முற்பட்ட பாரவூர்தியொன்று கைது செய்யப்பட்டுள்ளது. பாரவூர்தியொன்று கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தது. குறித்த கைது கடந்த 1 முன்னதாக இடம்பெற்றது. குறித்த வாகனம் பூநகரி வனஜீவராசிகள் திணைக்கள அலுவலகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் 15/1/2023 அன்று இரவு இனம் தெரியாத நபர்களினால் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இடம்பெற்ற பொழுது வனஜீவராசிகள் அலுவலகத்தில் எவரும் இருக்கவில்லை எனவும் அருகில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் நீர்த்தாங்கி மூலம் தீயினை அணைத்துள்ளனர். ஆயினும் வாகனம் முற்றாக எரிந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பூநகரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய COVID-19 அலையை தவிர்க்க ஒரு முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட சரியான சுகாதார ஆலோசனைகளை அனைவரும் பின்பற்றுவது மிகவும் அவசியம் என சுகாதார அமைச்சின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் அன்வர் ஹம்தானி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீனா உட்பட பல நாடுகளில் தற்போது COVID-19 வேகமாக பரவி வருவதாக அவர் கூறினார். மேலும் பேசிய மருத்துவர் அன்வர் ஹம்தானி, இலங்கை மக்கள் 2 COVID-19 தாக்குதலுக்குள்ளாகினார் என்பதை மறந்துவிட்டனர். பொது பயணிகள் பஸ்களில் பலர் முகக்கவசம் அணிவதில்லை. பலர் தொற்று நீக்கியை பயன்படுத்தவும் கைகளை கழுவவும் 1 இடைவெளியை கடைபிடிக்கவும் மறந்துவிட்டனர். இந்த நிலையில் மீண்டும் COVID-19 பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே நாட்டில் மீண்டும் இந்த நோய் பரவாமல் தடுக்க அனைவரும் சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் என்றார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் 23 தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் நேற்று நள்ளிரவு மேற்படி பரீட்சை தொடர்பான பிரத்யேக வகுப்புகள், கருத்தரங்குகள், செயலமர்வுகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்று 17 தேதி நள்ளிரவுக்கு பின்னர் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையுடன் சம்பந்தப்பட்ட சுவரொட்டிகள், பேனர்கள், துண்டு பிரசுரங்கள், அச்சடிக்கப்பட்ட ஏனைய கையேடுகள் அனைத்தும் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அடிப்படை பிரிவேனா இறுதி பரீட்சை விடைத்தாள்கள், மீள் பரிசீலனை தொடர்பான விண்ணப்ப பத்திரங்கள் ஆன்லைன் மூலமாக மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தின் www.doonotes.lk என்ற இணையதளத்தில் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்வரும் February 15 வரை அடிப்படை பிரிவினா இறுதி பரீட்சை முடியும் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சமுர்த்தி பயனாளர்கள் உட்பட குறைந்த வருமானம் பெறும் 2 குடும்பங்களுக்கு மாதாந்தம் 10 அரிசியை 2 காலத்திற்கு வழங்குவதற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இதற்காக 40,000 மெட்ரிக் டன் அரிசி தேவைப்படுவதோடு இதற்கு அரசாங்கம் 61,600 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும். சிறிய மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்களின் ஆதரவுடன் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஊடாக இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களின் கீழ் தற்போது காணப்படும் முறையை பயன்படுத்தி அடையாளம் காணப்பட்ட சமுர்த்தி பயனாளர்கள் உட்பட குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அரிசி பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதோடு
பெண்கள் மற்றும் சிறுவர் விவகாரம் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சினூடாக இது தொடர்பில் மாவட்ட செயலாளர்களின் ஒருங்கிணைப்புடன் தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட உள்ளன. நெல் கொள்வனவுக்கு 6,200 மில்லியன் ரூபாய், நெல் உலர்த்துவதற்கு 290 மில்லியன் ரூபாய், கதிரடிக்கு வாடகைக்கு 590 மில்லியன் ரூபாய், பொதுச் செலவுக்கு 2,000 மில்லியன் ரூபாய், நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு மேலதிக கொடுப்பனவாக 160 மில்லியன் ரூபாய், அரிசி போக்குவரத்து செலவுக்கு 600 மில்லியன் ரூபாய் என்ற வகையில் 8,040 மில்லியன் ரூபாய் இதற்காக மதிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சந்தை விலைகளில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து இத்திட்டத்திற்கு மதிப்பிடக்கூடிய செலவு மாறுபடும் எனவும் தேவை ஏற்பட்டால் சுமார் 10,000 மில்லியன் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு இதற்கு பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாலிடம்பெற்று தேசிய பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று முன்தினம் 15ஆம் தேதி முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளருமான விஜயகலா மகேஸ்வரனின் இல்லத்திற்கு விஜயம் செய்திருந்தார். கந்தர்மடம் பலாலி வீதியில் உள்ள விஜயகலா மகேஸ்வரனின் இல்லத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ரணில் விக்ரமசிங்கவை தமிழ் கலாச்சார முறைப்படி ஆராத்தி எடுத்து வரவேற்றுள்ளனர். அத்துடன் இந்து குருமார் பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து கௌரவித்ததோடு ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கினர். ரணில் விக்ரமசிங்கே ஜாழ் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், வைத்தியர்கள், புத்திஜீவிகள், விரிவுரையாளர்களுடன் கலந்துரையாடியதோடு எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய வேலைத்திட்டங்கள் தொடர்பிலும் உரையாற்றியிருந்தார். குறித்த சந்திப்பின் போது ஐக்கிய தேசிய கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், கட்சியின் ஆதரவாளர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். வெகு விரைவில் நாடு இரண்டாக பிளவடையும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார். 13ஆம் திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணத்தில் உறுதிமொழி வழங்கியிருந்தார் என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த உறுதிமொழி மூலம் நாடு விரைவில் பிளவடைந்துவிடும் என குறிப்பிட்டுள்ளார். 13ஆம் திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் வடக்கின் பிரிவினைவாத ஜாதி அடிப்படையிலான அரசியல்வாதிகளின் அபிலாஷை நிறைவேறினாலும் வடக்கு மக்களின் உண்மையான பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காது என தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் கடந்த பல தசாப்தங்களில் இடம்பெற்ற மோசமான விமான விபத்தில் உயிர் தப்பியோரை தேடும் நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளதாக மீட்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். உயிர் தப்பியவர்களை கண்டுபிடிப்பதற்காக வாய்ப்பு பூச்சியமாக உள்ளது என்றாலும் விமானத்தின் தரவு மற்றும் குரல் பதிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக உள்ளூர் அதிகாரியான டெக் பகதூர் தெரிவித்துள்ளார். 72 பயணிகள் மற்றும் விமான ஊழியர்களுடன் காத்மண்டுவில் உள்ள சுற்றுலாத்தலமான பெகோராவை நோக்கி புறப்பட்ட ஜெடிய ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்கும் போது கடந்த ஞாயிறன்று விபத்துக்குள்ளானது. விபத்துக்கான காரணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இதுவரை நாம் 68 சடலங்களை மீட்டுள்ளோம். மேலும் 4 சடலங்களை தேடி வருகின்றோம் என்று டாக்சி மாவட்ட தலைமை மாவட்ட அதிகாரி பகதூர் தெரிவித்துள்ளார்.